கல்லூரிக்கு வந்த பிறகு இந்த கல்லூரி படிப்பினுடைய முக்கியத்துவம், நம்ம என்னதான் படிக்கிறோம், இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நிறைய மாணவர்களுக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னுடைய அண்ணன், அவனுக்கு என்ன ஆசைன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கணும். அதுக்கு நல்லா படிச்சான், எங்களுக்கு கல்வி மாவட்டத்தில் 2வது மார்க் வாங்கினான் என்னுடைய பிரதர், அதிகமான மார்க். ஆனா இன்ஜினியரிங் அட்மிஷன் பார்க்கும்போது அவன் பேரே பேரே இன்ஜினியரிங் அட்மிஷன் இல்ல. என்னுடைய பிரதர் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க ஆசைப்பட்டான். மொத்தம் தமிழ்நாட்டில் 600 சீட்டு தான் கிடைக்கல. ஆனா அப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜ்னா மார்க் அடிப்படையில் கிடைக்காது. இன்டர்வியூ வைப்பாங்க, இன்டர்வியூ உங்களுக்கே தெரியும், இன்டர்வியூ வச்சா என்ன நடக்கும். எங்க வீட்டில் பணம் கொடுக்கறதுக்கு இல்ல, சிபாரிசு பண்றதுக்கு ஆள் இல்ல. எனவே எனது பிரதருக்கு மார்க் இருந்துமே இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் கிடைக்கலங்க. பிரதர் படுத்துட்டான், ஒரு வாரம் ஒண்ணுமே சாப்பிடலங்க. என்னை பெற்ற தாய் ரொம்ப தைரியமான ஒரு பெண்மணி, எங்க அம்மா அழுது நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் எங்க அண்ணாவுக்கு அட்மிஷன் கிடைக்கல, ஒரு பிரைவேட் காலேஜ் சேர்க்கறது எங்களுக்கு வசதி இல்லை. இதை நினைச்சு எங்க அம்மா அழுது, எங்க அம்மா அழுதுட்டாங்க. அதாவது படிச்ச பையன், நல்லா படிக்கிற பையன், இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்பட்டவனுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கறதுக்கு வசதி இல்லையே அப்படின்னாலதான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 5 ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்ல உங்களை வாங்க வாங்கன்னு சொல்லி வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடுறாங்க. அப்படியாவது வாங்க, சும்மாலாச்சும் வாங்க, ஃபீஸ் கூட கம்மியா போதும். ஆனால் மாணவர்களே, உங்களது இன்ஜினியரிங் கல்லூரி, நீங்க போன வருஷம் பிளஸ் டூ தேர்வில் 800,000 பேர் பாஸ் பண்ணாங்க. அதுல எத்தனை பேர் தான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 1,00,000 பேர். மத்த 7,00,000 பேர்ல 1,00,000 பேர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கலாம். சரி, மீதி 600,000 பேர் தமிழ்நாட்டில் சென்ற ஆண்டு மட்டும் 600,000 உங்களை மாதிரி இளைஞர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு நினைச்சீங்க? திருப்பூர் பனியன் கம்பெனில வேலை சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சீங்களா? அவங்க எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கிறாங்க சார் நினைக்கிறீங்களா? அவங்கெல்லாம் திருப்பூர் கம்பெனில வேலை பார்க்கலாம், விவசாய கூலி வேலைக்கு போயிருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்கு ஆசை இல்லையா? இருக்காதா? இருக்கும். அப்ப ஏன் படிக்கல? காலேஜ் இடம் இல்லையா? இருக்கு. அப்ப ஏன் வரல? மாணவர்களே, நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க பெற்றோருக்கும் உங்க பெற்றோருக்கும் உள்ள வித்தியாசம் தான். உங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நிலம் வித்தாலும் பரவாயில்லை, நகை இடமான வச்சாலும் பரவாயில்லை, எனது மகளை ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிக்க வைக்க வேண்டும். என்னதான் போனாலும் பரவாயில்லை, எனது மகளை இன்ஜினியரிங்களை சேர்ந்து படிக்க வைக்க வேண்டும் என்கிற நேரத்தில் மாணவர்களே, உங்களுடைய கடமை என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்பர் 2, உங்களுக்கு 4 முக்கியமான ரகசியங்களை என்று சொல்லிட்டு நான் இன்ஸ்பைரிங் இளங்கோவை உங்கள் முன் அறிமுகம் படுத்த வைக்கிறேன். நம்பர் 1 சொல்லிட்டேன், கல்லூரி படிப்பு என்பது சாதாரணமானதில்லை, மிகப்பெரியது. ஜெர்மனி நாட்டில் கூட கல்லூரி படிப்பு மிகப்பெரியது. எனது சிஸ்டர் வந்து கனடாவில் இருக்கிற, அவருடைய பொண்ணு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற, அவ சொல்றா நீங்க கனடாவில் இன்ஜினியரிங் படிக்கிறதாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய படிப்பு, 4 ஆண்டு படிச்சு முடிஞ்சு வெளியே வந்த ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட மாட்டாங்க, நீங்க இன்ஜினியரிங் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. 4 வருஷம் முடிச்ச பிறகு இன்ஜினியரிங் சர்டிபிகேஷன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தேர்வு நீங்க தேசிய அளவில் போய் எழுதணும். டெல்லியில போய் நீங்க இன்ஜினியரிங் படிச்ச பிறகு போய் தேர்வு எழுதணும். அந்த தேர்வுல நீங்க பாஸ் பண்ணாதான் நீங்க ஒரு இன்ஜினியர் அப்படின்னு அந்த அரசாங்கம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். அதுவும் நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ளாது. அடுத்த 10 ஆண்டுகள் நீ ஒன்னு இன்ஜினியர் சொல்லலாம், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? கனடா நாட்டில் இன்ஜினியருடைய சேரஸ் உங்களுக்கு புரியுதா? ஜெர்மனி நாடு உலகில தொழில் துறையில் ரொம்ப முன்னணி இருக்கிற நாட்டிலையும் இன்ஜினியரிங் படிக்கிறது அவ்வளவு எளிதில் கிடையாது. எல்லாருக்கும் இன்ஜினியரிங் படிக்க முடியாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் இன்ஜினியரிங் படிக்க முடியும். மாணவர்களே, நீங்க எல்லாருமே உங்க பெற்றோர்கள் எல்லாம் பெரிய வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் கிடைக்காது அப்படின்னு எனக்கு பெரிய சந்தேகம். நம்ம பிள்ளைகள்லாம் நல்ல காலேஜ்ல படிக்கிறாங்களே, மிகப்பெரிய பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்களே, மிகப்பெரிய லைப்ரரி இருக்க, லெபரட்டரி இருக்க, விளையாட்டு மைதானம் இருக்க, 5,000 பேர் உட்கார மாதிரி பெரிய அரங்கம் இருக்கிற அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் சார் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டேன் ஒரு ஆள்கிட்ட. யார்கிட்ட கேட்டேன்னா, அந்த மாணவன் யாருன்னா, சின்ன வயதுல அப்பாவும் அம்மாவும் விவசாயம் செய்யறதுக்கு நிலம் இல்லாம இருக்கிறத பாக்குறான் ஒரு மாணவன். ஐயோ, உலகத்துல யாருக்கெல்லாமோ நிலம் இருக்க, எங்க அப்பாவுக்கு 5 சென்ட் கூட கிடையாதா? அவன் பார்த்தான், என்னைக்காவது ஒரு நாள் எனது பெத்தம்மா அப்பாவும் என்ன அம்மாவும் அப்பாவுக்கும் இதே ஊர்ல 100 ஏக்கர் நிலம் வாங்குறதுதான் எனது லட்சியம். அந்த பையன் ஸ்கூல்ல படிச்சான், இன்ஜினியரிங் படிக்கிறது வசதி இல்ல, பாலிடெக்னிக் படிச்சான். பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றதுக்கு மதுரைக்கு போறான். போற வழியில வயிற்று வலி வந்தவன் மயக்கப்பட்டு விழுந்துட்டான். ஆஸ்பத்திரியில போய் செக் பண்றாங்க, ஏன்னா தியாகராஜ காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு, போய் சேர போறான். எல்லாம் சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்றாரு அப்பண்டிக்ஸ்,
அப்பன் சின்ன பதினஞ்சு நிமிஷத்துல இன்னும் ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் பண்ணல இறந்துருவேன் சார். நான் அட்மிஷனுக்கு வந்திருக்கிறேன், தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ்ல கொண்டு போங்க சார், கையெழுத்து போடணும் சேரணும். ஐயோ அதுக்குள்ள நீ இறந்து போயிருவே, செத்தாலும் பரவாயில்ல. முதல் ஆசை என்னைய இன்ஜினியரிங் காலேஜ் கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போனாங்க. இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டு மயக்கம் போட்டு விழுந்தான். நேர போய் ராஜாஜி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி உயிர் கொடுத்தாங்க. அந்த மாணவன் தியாகராஜ் காலேஜ் படிச்சுட்டு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில எம்டெக் படிச்சுட்டு கனடா நாட்டில் பிஹெச்டி படிச்சுட்டு இந்தியா விட்டு போன வந்தாங்க. மரடியில் அமெரிக்க நாட்டில் மைக்ரோசாப்ட் கம்பெனியில உயர்ந்த பதவியில போய் பத்து ஆண்டுகள் உழைத்து பல கோடி ரூபாய்கள் சம்பாதித்து சொந்த ஊர்ல வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 100 ஏக்கர் நிலம், சென்னையில ஹோட்டல், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொந்த தங்குறதுக்காக ஒரு வீடு கட்டி கொடுத்த பிறகுதான் திருமணம் செய்வதற்கு அந்த மாணவன் ஆசைப்பட்டான். இதே பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு ஆசிரியனுடைய மகள் ஒரு டாக்டரை திருமணம் பண்ணிட்டு திருமணம் செஞ்சதுக்கு அவர் செலவு பண்ண பணமே மொத்தம் 5000 ரூபாய் தான். பழனி பக்கத்துல போய் திருமணம் பண்ணி மொத்தம் 3 பேர், நான் அதுல இல்ல, அவர் எனக்கு நண்பர் தான். 10 லட்சம் ரூபாய் அனாதைகள் இல்லத்துக்கு கொடுத்துட்டு அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்கா போகும்போது போன வருஷம் நான் போகும்போது அவருக்கு வீட்டுல தான் தங்கியிருந்தேன். ஏதாவது மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது உதவி வேணுமா, டாக்டர் படிக்கணுமா, இன்ஜினியரிங் படிக்கணுமா, கஷ்டப்படுறாங்களா, ஐஏஎஸ் படிக்க விரும்புறாங்களா, உடனே சொல்லுவேன், டாக்டர் சிங்காரவேலு, there is a student who wants to your help, will you please help her. நான் மெசேஜ் கொடுத்தா போதுங்க, 3 நாள் கழிச்சு அந்த செக் அங்க போயிடும் காலேஜுக்கு. அவர்கிட்ட கேட்டேன், நமது மாணவர்கள் நல்ல காலேஜ்ல படிக்கிறாங்க, காலேஜ் நடத்துறவங்க ரொம்ப நல்ல எண்ணத்தோட காலேஜ் நடத்துறாங்க, அப்பா அம்மா நிலத்தை வித்து வீடை வித்து நகையை வித்து எங்க அம்மா வித்த மாதிரி நகையை வித்து படிக்க வைக்கிறாங்களே, நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் பெரிய வேலை கிடைக்கல. அவர் சொன்னாரு, சார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கும், இந்த கல்லூரியில இந்த பல்கலைக்கழகத்துல இத்தனை 99 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கேன் இருக்கும், தே ஆர் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அப்புறம் பட் தே ஆர் நாட் இன்ஜினியர். இவர்கள்லாம் இன்ஜினியரிங் பட்டதாரிகள், ஆனால் அவர்கள் இன்ஜினியர்கள் அல்ல. எப்படின்னு இது எப்படிங்க எனக்கு புரியலையே. அவங்க சொல்றாங்க, கல்லூரியில படிக்கும் போது எம்ப்ளாயபிலிட்டி, கல்லூரியில் படிக்கும் போது ஒரு மாணவன் ஒரு தொழில் செய்ய அருகதை உள்ளவனாக மாற வேண்டும். அதுக்காக தான் இன்னைக்கு இளங்க வந்திருக்கிறாரு. உங்களை ஒரு தொழிற்சாலையில் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அருகதை உள்ள இளைஞனாக, ஆற்றல் உள்ள இளைஞனாக, ஒரு கம்பெனியே வந்து வாமா, எங்க காலேஜுக்கு, எங்க நிறுவனத்துக்கு வா, எங்க கம்பெனிக்கு வா, வா, உனக்கு 1 லட்சம் ரூபாய் கூட கொடுக்கறோம் அப்படின்னு ஒன்னும் தேடி வரணும். நான் வரமாட்டேன், எனக்கு 10 லட்சம் கொடுக்குறியா, அப்பதான் அப்பதான் வருவேன் அப்படின்னு நீ சொல்லணும். அதுதான் எம்ப்ளாயபிலிட்டி, அதுதான் இண்டஸ்ட்ரி ரெடி. மாணவர்களே, அடுத்த 4 ஆண்டுகள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருந்தா, இல்லது 1 ஆண்டு ஃபைனல் ஸ்டூடெண்டா இருந்தா, உங்களை வேலை தெரிந்ததாக மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சுருக்கமா சொல்றேன், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது கதை சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, அலாவுதீனும் அற்புத விளக்கு. ஒரு விளக்கு இருக்கு, அது உரசனா போதும், அதுல ஒரு பூதம் வரும், ஜென்னி, உனக்கு என்ன வேண்டும், எனக்கு வந்து இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனில சம்பளம் 50,000 ரூபாய் வேணும். யுவர் விஷ் இஸ் மை கமேண்ட், அது இளங்கோ, தட்ஸ் கரெக்ட், யுவர் விஷ் இஸ் மை கமேண்ட், நீ என்ன ஆசைப்படுறியோ அதை செஞ்சு முடிக்கிறதா எனது கடமை, உனக்கு கிடைக்கும். உண்மையில சொல்றேன், எனது இறுதியான செய்தி, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ரகசியம், முதல்ல சொன்னேன் இந்த படிப்பு மிகப்பெரிய படிப்பு, இரண்டாவது உங்களிடத்திலே அலாவுதீன் அற்புத விளக்கு நிச்சயமா இருக்கு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நான் ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு தமிழ் மீடியத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு மாணவன். நம்ம என்னென்ன கேட்கிறோமோ இந்த உலகம் நமக்கு அதை கொடுத்தோம். This is my message, my secret, my dear students, whatever you want in life, you will get it. உனக்கு உலகத்தில் என்ன வேண்டுமோ அது கிடைக்கும். எப்படி சார் கிடைக்கும், உன்னிடத்திலே அந்த அலாவுதீனுடைய விளக்கு இருக்கு. எங்க சார் இருக்கு, எங்கிட்ட இல்லையே, நீதான் அந்த விளக்கு, உனது உடம்பு தான் அந்த விளக்கு, அதுல உரசணும் நீ. நான் உடம்பு என்ன சார் பண்றது, உனது உடம்புல எங்க உரசணும், அங்க உரசணும் நீ, இங்க உரசணும் முதல்ல. ஹியூமன் கம்ப்யூட்டர், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்றேன், நம்ம ஆசைப்பட்டத இந்த சமுதாயம் நிறைவேற்றி வச்சிருக்கோம். யாரெல்லாம் நிறைவேற்றுவாங்க, உங்க அம்மா நிறைவேற்றுவாங்க, உங்க அப்பா நிறைவேற்றுவாரு, உங்க ஆசிரியர்கள் நிறைவேற்றுவாங்க, இந்த கல்லூரி நிறைவேற்றும், இந்த பள்ளிக்கூடம், இந்த லைப்ரரி நிறைவேற்றும், புத்தகங்கள் நிறைவேற்றும், விளையாட்டு மைதானம் நிறைவேற்றும், ஆனா இந்த அலாவுதீன் அற்புத விளக்க தயார் பண்ண வேண்டியது நீதான். நீங்க இந்த 4 ஆண்டுகளில
ஒரு நல்ல அற்புத விளக்க தயார் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நினைச்சது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உங்களது கடமையாக இருக்க வேண்டும். மாணவர்களை இறுதியாக சொல்றேன், அவர் சொன்னார் உங்களுடைய எல்லா திறமைகளும் இருக்கு, உங்களுடைய எல்லா திறமைகளும் இருக்கு. அது நாங்க தெரிஞ்சா போறாது, அது உங்களுக்கு தெரியணும். ஆங்கிலம் பேசக்கூடிய திறமை இருக்கு, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கத்துக்கூடிய திறமை இருக்கு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய திறமை எனக்கு இருக்கு, உலகம் முழுவதும் போறக்கூடிய திறமை இருக்குன்னு நீ முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் நம்புகிறேன். இளங்கோ அவர்கள், நான் ஆங்கிலத்தில் சில புலமை வாழ்ந்தவர்னு சொன்னேன். நான் வந்து நானும் இளங்கோ ஒரு முறை ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய அதிகாரிகள் மத்தியில் பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஆள் கேட்டாரு, கொஸ்டின் கேட்டாரு, இளங்கோ அவர்களுக்கு ஒரு கேள்வி, மிஸ்டர் இளங்கோ, யூ டெல் மீ, இஃப் யூ ரீகெயின் விஷன், ஹூம் வில் யூ லைக் டு மீட் தி ஃபர்ஸ்ட்? உங்களுக்கு கண் தெரியாது, இங்கிலீஷ்ல கேட்கிறாரு அவரு. இஃப் யூ ஹேப்பன் டு ரீகெயின் யுவர் விஷன், ஹூம் டு யூ லைக் டு மீட் தி ஃபர்ஸ்ட்? உங்களுக்கு இந்த மாதிரி விஷன் கிடைச்சது அப்படின்னா முதலில் யாரை பார்ப்பீர்கள்? சொன்னாரு, ஜென்டில்மேன், பிளீஸ் டோன்ட் டெல் தட் ஐ டோன்ட் ஹேவ் அ விஷன், ஐ டு ஹேவ் அ விஷன். விஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு தொலைநோக்கு பார்வை, இன்னொன்னு கண் பார்வை. புரியுதுங்களுக்கு? ஆங்கிலத்தில் ரெண்டு அர்த்தம் இருக்குங்க. விஷன் அப்படிங்கிறது தொலைநோக்கு பார்வை, இன்னொன்னு கண் பார்வை. இவர் சொன்னார், இளங்கோ சொன்னாரு, சத்தியமா சொல்றேன் உண்மை, நான் இளங்கோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரிமெம்பர் திஸ் இளங்கோ? எஸ் இவர் விஜா. சோ ஹி டோல்ட் மீ, ஜென்டில்மேன், ப்ளீஸ் டோன்ட் டெல், ஐ டோன்ட் ஹேவ் அ விஷன், எனக்கு எனக்கு பார்வை இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு பார்வை இருக்கு, ஐ ஹேவ் த விஷன். பார்வைன்னா பத்து ஆண்டுகள் கழிச்சு இளங்கோ என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். 20 வருஷம் கழிச்சு நான் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். 30 வருடம் கழிந்து இளங்கோ யார் என்பது எனக்கு தெரியும். ஐ ஹேவ் த விஷன், பட் ஐ டோன்ட் ஹேவ் த சைஸ், ஆனால் எனக்கு கண் பார்வை இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் விடுங்க சார், சொல்லுங்க, முதல்ல யாரை பார்ப்பீங்க? உங்களுக்கு கண் தான் பார்வை கிடைச்சதுன்னா யாரை பார்ப்பீங்க? அவர் சொன்ன கண் பார்வையில கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. நோ நோ நோ, அமெரிக்காவில இருந்து பெரிய டாக்டர் வந்து ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு கண் பார்வை கொடுத்தாரு அப்படின்னா முதலில் யாரை பார்ப்பீர்கள்? நான் நினைச்சேன் முதல்ல அவங்க அம்மாவை சொல்லுவாரு, ஏன்னா அவங்க அம்மா மேல ரொம்ப ஆர்வம், ரொம்ப பிரியம். அவங்க அம்மாவும் எனக்கும் தெரியும், அவர் மேல ரொம்ப அன்பா இருப்பாரு இளங்கோ. இல்ல அவங்க அப்பா சொல்லுவாரு, இல்ல நண்பர்கள், அவரை நிறைய ஹெல்ப் பண்ண நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆசிரியர் பெருமக்கள், லைலா காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இன் இங்கிலீஷ், அவங்களெல்லாம் பிடிக்கும் அப்படி ஒன்றும் சொல்லல அவரு. எனக்கு கண் பார்வை கிடைத்தால் முதலில் ஒரு கண்ணாடியை கொண்டு வாங்க ஐயா, முதல்ல எனது முகத்தை நான் பார்க்க வேண்டும். I want to see my face. அது வந்து அதுல உண்மை. அதாவது சும்மா ஒரு 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 பொய் சொல்லிட்டு போலாம், எனது கண் கொடுத்த அந்த டாக்டரை முதலில் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற பொய் சொல்லிட்டு பார்க்கலாம். இல்ல அம்மா தான் பார்க்கணும்னு ஒரு பொய் சொல்லலாம். ஒரு உலகத்துக்கு வேண்டி சொல்றது. சி மை டியர் ஸ்டூடெண்ட், அவருடைய புத்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும், ஜெயிப்பது நிஜம். நான் இன்னைக்கு வரும்போது நான் கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி நின்றுருந்தேன், அப்ப இளங்கோ கூப்பிட்டாரு. இன்னும் அவர் பேசும்போது ஏன் இன்ஸ்பைரிங் இளங்கோன்னு சொல்றாங்க தெரியுமா? அவர் உங்களுக்கு மட்டும் இன்ஸ்பைரிங் கிடையாது, எனக்கும் அவர் தான் இன்ஸ்பைரிங் மேன். He is inspiring to me. Phone பண்ணுவார். Suppose, ஒரு phone, நான் phone பண்ணேன்னா, அவர் என்ன சொல்ல தெரியுமா? Happy morning. முதல்ல சொல்லிட்டு இருந்தார். இப்ப என்னது? Healthy morning. Healthy morning. அப்படி சொல்லுவார். How are you, Ilango? How are you? On top of the world. Never liking to relinquish that. அதாவது எப்படி இருக்கீங்க என்ன சொல்ல தெரியுமா? On top of the world. உலகத்தின் உச்சியில் இருக்கிறேன், அங்கிருந்து இறங்கி வருவதற்கு விருப்பமே இல்லை. On top of the world. Never like to relinquish the position. அதாவது happiness. So, my dear students, நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி இளங்கோருடைய ஆங்கில திறமை, ஆங்கில ஆற்றல், ஆங்கிலத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு திறன், மாணவர்களாகிய உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க உயர்கல்வி, அதுக்கு மேல கல்வி போனீங்கனாலும், நீங்க ஒரு பணி நிமித்தமாக உயர்ந்து வளரணும் அப்படிங்க ஆசைப்பட்டாலும், நான் முதல்ல சொன்ன மாதிரி டாக்டர் சிங்கையார் அவர்கள் மாதிரி இந்திய உலகத்திலே மிகப்பெரிய கம்பெனியில உயர்ந்த பதவியில் வரணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பணி, சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய நீங்க ஆசைப்பட்டாலும், இளங்கோருடைய திறமை நீங்கள் பாராட்ட வேண்டும். அவர் ரோல் மாடல் எடுத்துக்கணும் நான் சொல்ல மாட்டேன். நானும் இளங்கோ எப்பாரணத்தை கொண்டு எங்களை மாறி நீங்களா ரோல் மாடலாக மாறுங்கன்னு சொல்லவே மாட்டோம், சொல்லக்கூடாது.
ஏன்னா எங்களோட 1000 மடங்கு பெரிய மனிதனாக உங்களால் வர முடியும். உங்களுடைய திறமை வேற, எங்களுடைய திறமை வேற. சோ அந்த வகையில் இளங்கோ அவருடைய திறமையை பாராட்டுங்க. அவரை நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், பயிற்சி எடுங்கள். நாங்கெல்லாம் உங்களை நேரம் வந்து பிளஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஆங்கிலம் பேசக்கூடிய திறமையில ஒண்ணும் வராது. நீங்களும் பிளஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு என்ன கேட்காதீங்க. ஏன்னா பிளஸ் பண்ண உனக்கு அந்த பிளஸிங் வராது. என்ன இளங்கோ வாடி சப்போஸ் எனக்கு பிரெஞ்சு மொழி தெரியும், சப்போஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லா பிரெஞ்சு மொழி வித்தைகளும் உனக்கு வந்து சேருவதாக சொல்லி நான் உனக்கு தலையில வச்சு உனக்கு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணால் நாளையிலிருந்து உங்களுக்கு உங்களுக்கு பிரெஞ்சு மொழி தெரியுமா? அந்த ரசாயன மாற்றங்கள் உனக்குள்ளே ஏற்பட வேண்டும்.